நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், தெருவில் சண்டை போடுகிறவன். உண்மையில் அதை நான் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சண்டையிடுவதில் விருப்பம் உண்டு. நான் நம்புகிற ஒன்றிற்காக நான் எந்த எல்லைக்கும் சென்று நான் வாதாடுவேன் அல்லது போராடுவேன். சாதியோ மதமோ எவர் கையில் பிறருக்கு எதிரான அதிகாரமாக மாறுகிறதோ அவர்களுக்கு எதிராக போராடுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக நான் பார்க்கிறேன். காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் ஒரே கொள்கைதான். தமிழக மீனவர்கள் பிரச்சனையிலும் ஒரே கொள்கைதான். அது தமிழர்களை வஞ்சிப்பது, புறக்கணிப்பது, அவர்களை மைய நீரோட்டத்திலிருந்து விலக்கி வைப்பது. வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை இந்த நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவங்கள சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. இப்ப இருக்கக்கூடிய எழுத்துலகத்துல ரொம்ப கவனிக்கத்தக்க கூடிய ஒருத்தர். இளைஞர்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஐயா? புது எழுத்துத்துறை என்பது எப்பொழுதுமே அது ஒவ்வொரு புதிய தலைமுறையிற்கான ஒரு களம் என்று சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எழுத்தாளராக உருவாகி வரணுன்னா அவருக்கு போதுமான பத்திரிகைகள் இருக்காது, ஊடகங்கள் இருக்காது. இப்போ உதாரணமாக முன்னாடியெல்லாம் இலக்கிய பத்திரிகைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு இதழ் வரும், அதுவும் சில இதழ்கள் வந்து நின்று போய்விடும். இப்படித்தான் முன்னாடி நம்ம இலக்கியத்திற்குள்ளே எழுத வந்தவர்கள் இருந்தார்கள். உதாரணமாக ஒருத்தருடைய சிறுகதை ஒரு பத்திரிகையில் பிரசுரம் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய அடுத்த சிறுகதை பிரசுரம் ஆகிறதுக்கு 2 வருடங்கள் கூட காத்திருக்கணும். ஒருத்தருடைய ஒரு கவிதை ஒரு இதழில் பிரசுரம் ஆச்சுன்னா அடுத்த கவிதை பிரசுரம் ஆகிறதுக்கு 6 மாதங்கள் கூட காத்திருக்கணும். ஆனால் 2000 அப்புறம் இந்த சூழல் அடியோடு மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரு திறமையாக எழுதக்கூடிய அல்லது கவனம் பெறத்தக்க எழுதக்கூடிய எல்லாருக்கும் அதற்கான களங்களும் விரிவடைஞ்சிருக்கு, அதற்கான வாய்ப்புகளும் விரிவடைஞ்சிருக்கு. உதாரணமாக இன்றைக்கு பத்திரிகைகள், ஏராளமான பத்திரிகைகள், இலக்கிய பத்திரிகைகளே வெளிவருகின்றன. அதுவும் பரவலாக சென்று சேரக்கூடிய பல பத்திரிகைகள், மாதா மாதம் முறையாக வரக்கூடிய பத்திரிகைகள். முன்னாடி அதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்தளவிற்கு எழுதுவதற்கான களம் விரிவடைந்திருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் வெகுசன பத்திரிகைகள், பிரபல பத்திரிகைகள், அவர்கள் இன்றைக்கு ஒரு இலக்கியத்திற்கான ஒரு இடத்தை கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பிரபல பத்திரிகைகள் கூட ஒரு தீவிரமாக இலக்கியம் சார்ந்து எழுதக்கூடிய படைப்பாளிகள், அவர்களுடைய படைப்புகளை பெற்று வெளியிடுவது, அவர்களுடைய கவிதைகளை சிறுகதையை வாங்கி வெளியிடுவது, இதெல்லாம் இன்றைக்கு மிகவும் சகஜமாகிவிட்டது. இன்னொன்று சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு கவிதையை ஒருவர் எழுதிவிட்டு, ஒரு சிறுகதையை ஒருவர் எழுதிவிட்டு அடுத்த நிமிடம் அதை பதிவேற்ற முடிகிறது. அது சில 100 பேரோ சில 1000 பேரோ உடனடியாக படித்து விடுகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணங்களை, கலை வெளிப்பாட்டை உடனடியாக தெரிவிக்கக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உருவாகி இருக்கிறது. ஆக வரலாற்றில் வேறு எப்போதும் இருந்திராத அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் என்பது எழுத்தாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுதியுடையவர்களாக எழுத்தாளர்கள் எந்த அளவிற்கு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலோ அல்லது நிறைய பத்திரிகைகள் இருக்கிறது என்பதற்காகவோ எதையாவது ஒன்றை எழுதி வெளியிடுவது என்கிற மனப்போக்கு தீவிரமாகிவிட்டது. எழுத்தை கற்றுக்கொள்வது அல்லது வாசிப்பை அதிகரித்துக் கொள்வது, அதிலிருந்து ஒரு வலிமை மிக்க ஒரு எழுத்தை உருவாக்குவது, இந்த மனப்பான்மைக்கு பதிலாக எதையாவது எழுதி உடனடியாக ஒரு சிறு கவனத்தை பெற்றால் போதும் என்கிற ஒரு மனநிலையும் உருவாகி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளத்தக்க வகையில் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது இளம் எழுத்தாளர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன். இப்ப வாய்ப்புகள் பெருகி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய காலங்களில் எப்படி உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரிதான விஷயமா இருக்கும் இல்லையா? நம்ம எழுதுறது நமக்கான அறிவு அப்படிங்கிறது சிந்தனைங்கிறது வேற விஷயம், ஆனால் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு? பொதுவாக இந்த மாற்றத்தை நான் தொடர்ந்து நேரடியாக பார்த்து வந்திருக்கிறேன். முன்பெல்லாம் என்னுடைய முதல் எழுத்துக்களை நான் எப்படி வெளியானது என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்பொழுது கையெழுத்து பத்திரிகை என்ற ஒரு விஷயம் இருந்தது. அதாவது ஒரு பத்திரிகையினுடைய 20-30 பக்கங்களை, அதில் சிறுகதைகள் கவிதைகள் எல்லாம்
யாராவது கையாலேயே எழுதுவார்கள். கையாலே எழுதி கையாலே அதற்குள் ஓவியங்கள் எல்லாம் வரைந்து அதை ஒருவர் படித்துவிட்டு தபாலில் இன்னொருவருக்கு அனுப்புவார், அவர் அதை படித்துவிட்டு இன்னொருவருக்கு அனுப்புவார். இப்படியாகத்தான் என்னுடைய எழுத்து வாழ்க்கையினுடைய முதல் கட்டம் துவங்கியது. அதற்கு அப்புறம் ஒரு நடந்த ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு வானொலி வந்து ஒரு பெரிய ஊடகமாக இருந்தது. ஒரு காலத்தில் வானொலியில் சிறுகதைகள் ஒளிபரப்புவாங்க, கவிதைகள் ஒளிபரப்புவாங்க, முக்கியமாக இலங்கை வானொலி, அதெல்லாம் ஒரு பெரிய ஊடகமாக இருந்தது. ஆனால் எனக்கு மிக முக்கியமாக என்னுடைய வெளிப்பாட்டு களமாக இருந்ததுங்கிறது சிறு பத்திரிகைகள் தான். ஆனால் அந்த சிறு பத்திரிகைகளுக்கு பெரிய தொடர்ச்சி இருக்காது, அப்பப்போ வெளிவரும், நின்று போயிடும், இப்படி தான் இருந்தது. ஆக 2000 வரைக்குமே கூட பிரசுரம் சார்ந்த நெருக்கடிகள் எழுத்தாளர்களுக்கு இருந்தது, எனக்கும் அது இருந்தது. ஏன்னா என்னுடைய முதல் புத்தகம் வந்து 1983 வெளிவருது, 2வது புத்தகம் 93 தான் வெளிவருது. என்ன ஆக ஒரு பெரிய இடைவெளி 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அந்த இடைவெளி 93க்கு அப்புறம் என்னுடைய 2வது புத்தகம் வந்ததுக்கப்புறம் 98 2வது புத்தகம் வெளிவருது, 3வது புத்தகம் வெளிவருது, 2001 4வது புத்தகம் வெளிவருது. அதுக்கப்புறம் அந்த கால இடைவெளி குறைஞ்சிட்டே வருது. இப்போ நான் ஒவ்வொரு வருடமும் 1 அல்லது 2 கவிதை தொகுப்புகளை நான் வெளியிடுகிறேன். அப்படி பார்க்குற போது எழுதுவதற்கான உத்வேகம் மட்டுமல்ல, பிரசுரிப்பதற்குமான ஒரு சூழலும் இருக்கிறது. இப்பொழுது நானே எங்களுடைய உயர்மை பதிப்பகத்தில் நிறைய இளம் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் பதிப்பிக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட பெரிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது கிடையாது. ஒரு எழுத்தாளன் காத்திருக்க வேண்டும், பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நிறைய பதிப்பகங்கள் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன. ஒரு குறைந்தபட்ச தரத்துடன் யார் எழுதினாலும் அவர்கள் உடனடியாக தங்கள் புத்தகங்களை வெளியிட முடியும் என்கிற அளவிற்கு சூழல் இன்றைக்கு நெகிழ்வாகி இருக்கிறது. இப்போது நீங்கள் உயர்மை பற்றி பேசும்போதே, உயர்மையில் நீங்கள் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர்களுக்கு ராயல்டி தர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது. இதெல்லாமே வந்து பொதுவாக சொல்லப்படக்கூடிய அவதூறுகள். எல்லோருக்குமே முறையாக கணக்குகள் பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கு ராயல்டி தொகைகள் வழங்கப்படுகிறது. சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், அதாவது இப்பொழுது ஒரு கவிஞரனுடைய ஒரு புத்தகம், அதை நாங்கள் 500 பிரதிகள் அச்சிட்டிருப்போம். ஆனால் 3 வருடங்களில் அந்த புத்தகம் 50 பிரதிகள் கூட விட்டிருக்காது. அந்த எழுத்தாளர் அந்த நிலையை ஒத்துக்கொள்ள மாட்டார், அது தனக்கு இவ்வளவுதான் வாசக பரப்பு இருக்கிறது என்பதை. நீங்கள் ஒரு 40-50 புத்தகங்களுக்கு நீங்கள் ராயல்ட்டி வழங்குவதற்கு அதில் எந்த வாய்ப்புமே இல்லை. அது மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ இதில் இருக்கலாம். அப்படி இருக்கிற போது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சரி 2-3 வருடங்கள் கழித்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிரதிகள் விற்றாலோ நூலக ஆணை கிடைத்தாலோ அவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகையை, ஒரு கௌரவமான தொகையை கொடுக்கலாம் என்பதற்காக சிலருக்கு அப்படி கிடைப்பது தாமதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எதையுமே புரிந்து கொள்ளாமல் அல்லது இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய புத்தகம் ஏன் விற்பதில்லை, தனக்கு ஏன் வாசகர்கள் இல்லை என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு விதமான ஒரு அற்பத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த அற்பத்தனத்தை சில எழுத்தாளர்கள் செய்கிறார்கள், நான் பெரும்பாலான எழுத்தாளர்களை நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது அவர்களுடைய மன இயல்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு உயர்மை அளவுக்கு நீங்கள் இளம் எழுத்தாளர்களை முன்னெடுத்து சென்ற ஒரு பதிப்பகம் தமிழில் கிடையாது. அப்படி பார்க்கிற போது இது போன்ற அவதூறுகள் என்பது, அது எப்பொழுதுமே ஒரு விஷயம் சிறப்பாக செய்யப்படுகிற போது அது கூடவே அவதூறுகளும் எழுப்பப்படும். அதை கடந்து தான் நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அல்லது இப்போ இருக்கக்கூடிய தமிழக சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஒரு எழுத்தாளர் கவிஞர் அப்படின்ற அடிப்படையில் இருந்து தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்தும் உங்களுடைய பார்வை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது பற்றியான உங்கள் கருத்துக்களையும் தொடர்ந்து நீங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு எழுத்தாளர் அல்லது கவிஞர் அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இவர்கள் எல்லோரும் அவர்கள் காலகட்டத்தினுடைய சமூக அரசியல் பிரச்சனைகளோடு ஊடாடி இருக்கிறார்கள், அதோடு விவாதித்திருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தரப்பு எடுத்து நின்றிருக்கிறார்கள். சிலர் கம்யூனிசத்தினுடைய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள், சிலர் இன உணர்வுகளுக்காக போராடி இருக்கிறார்கள், மொழி சார்ந்த உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள், மனித உரிமைகள் சார்ந்த போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன், ஜனாதிபதி தேர்தலில் நின்ற எழுத்தாளர்கள் எல்லாம் பல நாடுகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உண்டு. அப்படி பார்க்குற போது இப்போ பாப்புலர் என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் ஒரு தீவிரமான அரசியல் நிலைப்பாடுகளுடைய ஒரு கவிஞர், அது அவருடைய எழுத்துக்களிலும் நீங்கள் பார்க்கலாம். மாயாகவ்ஸ்கியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்தவர். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பல படைப்பாளிகள் ஒன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிக தெளிவான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். அதே போல் முற்போக்கான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருந்தவர்கள் போல ஒரு இனவாத அரசியலை ஆதரிக்கக்கூடிய ஒரு ரேசிஸ்ட் மனோபாவம் கொண்ட கலைஞர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது அமெரிக்க நாடுகளில் எடுத்துக்கொண்டால் கருப்பின இலக்கியத்தை,
அந்த கருப்பின அரசியலின் அடிப்படையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அரசியல் இல்லாமல் இலக்கியம் இல்லை, இலக்கியம் இல்லாமல் அரசியல் இல்லை. இது இரண்டையும் பிரித்து பார்ப்பது என்பதே ஒரு வினோதமான ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் முதலில் ஒரு பெரியாரிஸ்டாக தான் என்னுடைய அனைத்து விதமான சிந்தனை சார்ந்த போக்குகளும் துவங்குகின்றன. என்னுடைய 15வது வயதில் நான் ஒரு பெரியாரிஸ்டாக மாறுகிறேன், பெரியாரை பின்தொடர ஆரம்பிக்கிறேன். அதற்கு பிறகு மார்க்சியம் என்னை இழுக்கிறது. மார்க்சியம் சார்ந்த இதழ்கள், மார்க்சியத்தை சார்ந்த இயக்கங்களோடு என்னுடைய தொடர்புகளை வலிமைப்படுத்திக் கொள்கிறேன். பின்னால் நீங்கள் ஒரு 2000 பின்னால் திரும்ப திராவிட இயக்க அரசியல், திராவிடம் சார்ந்த விஷயங்களில் என்னுடைய அக்கறைகள் கூட ஆரம்பிக்கின்றன. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பல அடிப்படையான பிரச்சனைகள், அது சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய மதவாதம் சார்ந்த பிரச்சனைகள், இதற்கெல்லாம் எதிராக திராவிட இயக்கம் என்பது வலிமையுடன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு இங்கு மதவாதம் எழுந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் அதற்கு எதிரான இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நான் திரும்பவும் திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு கருத்துக்களோடு என்னை நான் இணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன், இயக்கத்துடன் இணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய அடிப்படையான அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்புடையவைதான். தங்களுக்கு அரசியல் இல்லை என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்கள் தங்களுடைய அரசியலை மறைத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். இல்லை, அரசியல் நிலைப்பாடு இப்போ நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தா ஒரு பொது பிரச்சனைக்காக அந்த மாதிரியான விஷயங்களில் தன்னுடைய நிலைப்பாடை நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கட்சி சார்ந்து அப்படின்னு இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்போது ஒரு சார்பாக போயிடாதா? இல்லை, இப்போ ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நடுநிலையாளராக உங்களை முன்னிறுத்தி கொண்டு நீங்கள் கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அதை தாண்டி ஒரு வேலையை செய்ய நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது இந்திய அரசியல் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு சிறு சீர்திருத்தம் கூட நாட்டில் சாத்தியமில்லை. அது நீங்கள் பெண்களினுடைய கல்வியாக இருக்கட்டும், அல்லது தொழில் சார்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், தலித்துகளுக்கு கிடைத்த பல உரிமைகளாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் ரீதியாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அரசியல் ரீதியாக கொண்டு வரப்பட்ட நடைமுறைகள், ஆக அரசியலும் அரசியல் அதிகாரமும் பிரிக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கிற போது எந்த இயக்கம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அல்லது எந்த இயக்கம் அதிகாரத்திற்கு வர வேண்டும், எல்லா இயக்கங்களிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், இதற்குள் உங்களுடைய முன்னுரிமை என்ன, இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கிற போது இது உண்மையில் நான் செயல்படுவதற்கான ஒரு களமாக நான் அரசியலை பார்க்கிறேன். வெறுமனே கருத்துக்களை மட்டும் சொல்வது, அல்லது பொத்தாம் பொதுவாக இவரும் தவறு அவரும் தவறு என்று வாழ்நாள் முழுக்க சொல்லி கொண்டிருப்பது, இது ஒரு கட்டத்தில் உபயோகமற்றது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு இயக்கத்திற்குள் இருந்தாலும் அந்த இயக்கத்தை பற்றிய விமர்சனங்களுடனேயே அதில் இருக்க முடியும். அதே சமயத்தில் இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுகிற போது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அரசியல் தேர்வு என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்படி தெளிவற்ற நிலையில் தன்னுடைய நிலைப்பாடுகளை மறைத்துக் கொள்வதில் அல்லது மறைமுகமான சார்பு நிலைகளை எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மாறாக நீ யார் பக்கம் நிற்கிறாய் என்பதை நீ வெளிப்படையாக சொல்கிற ஒருவன் தான் களத்தில் செயல்பூர்வமாக இயங்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய எந்த அரசியல் நிலைப்பாடுகளையும் நான் மறைத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணமாக சிலர் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் என்ற நிலைப்பாட்டை வைத்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நடுநிலையாளர் என்கிற ஒரு போர்வையையும் அணிந்து கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய மோசடியாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு இது. அந்த நிலைப்பாடுகளுக்கான வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் நிலைப்பாடுகளை மறைத்து கொண்டு நாடகம் ஆடுகிறதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய போலித்தனத்தை நோக்கி நம்ம இட்டுச் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு எழுத்தாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எழுத்துகள் ஆகட்டும், அல்லது நீங்கள் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதாகட்டும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்களே உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கும்போது ஒவ்வொரு நேரமும் உங்களை பற்றியான விமர்சனங்களும் மிக விரைவாக வந்துடுது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதுவும் சமூக வலைத்தளங்களில் உடனடியாக அதற்கான எதிர்வினையோ அல்லது உங்களை பற்றி ஏதாவது ஒரு நகைச்சுவையாக சித்தரிக்கிறதோ, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஒரு முறை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த என்னுடைய ஆசான் சுஜாதா அவர்களிடம் என்னை பற்றி ஏதோ ஒரு கடுமையான விமர்சனம், அப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பிரபலமாகவும் இல்லை, ஏதோ ஒரு சிறு பத்திரிகையில் யாரோ ஒரு எழுத்தாளர் என்னை பற்றி மிக கடுமையாக எழுதியிருந்தார். நான் அதை பற்றி அவரிடம் வருத்தத்துடன் சொல்லி கொண்டிருந்தேன், ஏன் என்னை பற்றி இப்படி எல்லாம் எழுதுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று. அப்பொழுது அவர் சிரித்து கொண்டே ஒரு விஷயம் சொன்னார், நீ தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறாய் என்று சொன்னால்
உன்னை யாராலும் தவிர்க்க முடியவில்லை என்று அர்த்தம். நீ தவிர்க்க முடியாத ஒரு நபராக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நீ உண்மையில் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டால் நீ அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும். மாறாக நீ இல்லவே இல்லாத போல யாராவது நடந்து கொண்டால் தான் நீ வருத்தமடைய வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் நான் என்னுடைய ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பொதுவாக யார் விமர்சிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையோடும் சமூகத்தோடும் பட்டும் படாமல் இருப்பவர்கள், தாமரை இலையில் தண்ணீர் போல இருக்கக்கூடியவர்கள், அல்லது தனக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று மிக கவனமாக தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். ஆனால் நான் கடும் பாறைகளோடு முட்டி மோதக்கூடியவன். நான் ஒரு முறை என்னுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நான் சொன்னேன், அது பிரபலமாக எல்லா ஊடகங்களிலும் கூட அது பதிவு செய்யப்பட்டது. நான் ஒரு தெருச்சண்டைக்காரன் என்று, எனக்கு சண்டையிடுவதில் விருப்பம் உண்டு. நான் நம்புகிற ஒன்றிற்காக நான் எந்த எல்லைக்கும் சென்று நான் வாதாடுவேன் அல்லது போராடுவேன். நான் நீங்கள் கடந்த காலத்தில் என் மீதான இந்த விமர்சனங்கள், கடந்த 5-6 ஆண்டுகளில் நீங்கள் என்னென்ன விதங்களில் அது உருவாக்கப்பட்டது என்று பார்த்தால், நான் யாரையெல்லாம் எதிர்த்து பேசினேன் என்கிற அடிப்படையிலிருந்து தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சாதிய சக்திகளுக்கு எதிராக ஊடகங்களில் மிக கடுமையான குரலை பதிவு செய்தேன். அதற்காக கடுமையான அச்சுறுத்தலுக்கு ஆளானேன். தனிப்பட்ட முறையில் மிரட்டப்பட்டேன். அதே போல் மதவாத சக்திகள், அவர்கள் இந்துத்துவவாதிகளாகவும் இருந்தார்கள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாகவும் இருந்தார்கள், இருவரையுமே மிக கடுமையாக எதிர்த்தேன். ஒவ்வொரு பிரச்சனையிலுமே விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் போராடினேன். அப்படி இருக்கிற போது திரும்பவும் அதே அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள். அதே போல் மிக பிரபலமான மனிதர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க மனிதர்கள், அவர்கள் உருவாக்கக்கூடிய சில போலித்தனங்களை துணிச்சலாக நான் கேள்வி கேட்டேன் என்பதற்காக அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கடுமையான வசவுகளை அவர்கள் என் மீது பாய்ச்சினார்கள். ஒரு கட்டத்தில் இவன் எல்லாரோடும் பிரச்சனைகளை செய்யக்கூடியவன் அல்லது எல்லாரோடும் ஒரு விதமான ஒரு கன்ஃபரண்டேஷன், இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிற ஒரு பிம்பம் உருவாகிறது. ஆனால் உண்மையின் அடிப்படையில் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அல்ல. நான் அடிப்படையில் மனிதர்களோடும் பல்வேறு விதமான நம்பிக்கைகளோடும் இணக்கத்தை விரும்பக்கூடியவன். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், முரண்பாடுகள் என்று வருகிற போது அதை மறுப்புவதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது உண்மையில் ஒரு கருத்தியல் மோசடி என்று நான் நினைக்கிறேன். நான் இதற்காகத்தான் நிற்கிறேன், நான் இதற்காகத்தான் பேசுகிறேன். இதை இதில் ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கிறது என்றால், அது எவ்வளவு பெரிய சக்தியிடமிருந்து அது வந்தாலும் சரி, அந்த ஒவ்வாமையை நான் தயக்கமின்றி கேள்வி கேட்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் சாதியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், மதவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது என்னுடைய கருத்துக்களால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சமயத்தில் எரிச்சல் அடைந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் என்னை கேலி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அல்லது என்னை தாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லை, நான் கருத்துக்களை சொல்லாமல் ஒரு கவிதை எழுதினால் கூட அதை வைத்து கூட கிண்டல் செய்வதன் மூலமாக என்னை ஏதாவது புண்படுத்த முடியுமா அல்லது காயப்படுத்த முடியுமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக மாறிவிட்டன என்பது அவர்களுக்கு தெரியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். நீங்கள் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறீங்க, ஆனால் இஸ்லாமிய கோட்பாடுகளையே ரொம்ப, நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப அடிப்படைவாதமாக இருக்கக்கூடிய சில கருத்துக்களை எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான அடிப்படையான விஷயங்களை, அடிப்படைவாதத்துக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறீங்க. ஆனால் அதிகமாக உங்களை எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா, இந்துத்துவ அமைப்பிலிருந்து நிறைய உங்களுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்குது. ஆனால் நீங்கள் அதற்காக வந்து வெறுமனே அதை மட்டும் எதிர்க்கிறதில்ல, உங்களுடைய இஸ்லாமிய கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எதிர்க்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம இந்த அடையாளத்தோடு இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமான எதிர்ப்புக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு? இல்லை, அது நீங்கள் சொல்வது உண்மை. ஏனென்று கேட்டால், நீங்கள் சில சமயத்தில் சில தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தால் கூட, நான் அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட், அதற்கு பிறகு நான் ஒரு மார்க்சியம் சார்ந்த நம்பிக்கைகளை தீவிரமாக நான் கொண்ட ஒருவன். என்னுடைய வாழ்க்கை முறையிலோ அல்லது என்னுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எந்த அம்சத்திலுமோ என் மதம் சார்ந்த எந்த அடையாளமும் எனக்கு கிடையாது, வாழ்க்கை முறையிலும் அது கிடையாது. அல்லது என்னை நன்கு அறிந்த யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் ஒருபோதும் கிடைத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது உதாரணமாக நான் ஒரு இந்துத்துவ அரசியலை விமர்சிக்கிறேன் என்று சொன்னால், அதை நான் ஒரு கருத்தியல் சார்ந்து விமர்சிக்கிறேன் என்று அவர்கள் பார்ப்பதற்கு பதிலாக, அது ஒரு வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருவன் இதை இந்துத்துவாவை எதிர்க்கிறான் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டால், என்னுடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த ஒரு வரையறைக்குள் அடைத்துவிட முடியும். இதுதான் அவர்களுடைய தந்திரம். சில சமயத்தில் என்னுடைய சொந்த பெயரை அவர்கள் ஏதாவது தொலைக்காட்சி வாதங்களில் சம்பந்தம் இல்லாமல் கூறுவார்கள். அது ஏன் கூறுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதன் மூலமாக பார்வையாளர்களுக்கு இவன் வேறொரு மதத்தைச் சேர்ந்தவன், அவன் இந்துத்துவ கொள்கைகளை தாக்குகிறான் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த அடிப்படைவாதம் என்பது எல்லா விதத்திலும் சரி,
அது எங்கெல்லாம் மனித உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறதோ, பெண்களுக்கு அது எதிராக இருக்கிறதோ, அல்லது அடிப்படையான ஒரு நாகரிக வளர்ச்சிக்கு அல்லது மனிதர்களுடைய அடிப்படை சுதந்திரத்திற்கு அது எதிராக இருக்கிறதோ, அப்பொழுது நான் அதை சமரசம் என்று எதிர்க்க வேண்டும் என்பதில் நான் மிக ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் எல்லோருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடியவன். அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான சாதிய பண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கலாம். சாதியம் என்பதில் கூட அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி இருக்கிறது என்றால் அதை மிகுந்த கண்ணியத்துடன் மதிக்கக்கூடியவன் நான். ஆனால் அதை யார் தங்களுடைய அதிகாரமாக கையில் வைத்துக் கொள்கிறார்களோ, அல்லது மற்றவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அதை யார் பயன்படுத்த முயற்சிக்கிறார்களோ, பிறரை இழிவுபடுத்துவதற்கான ஒரு கருவியாக அதை யார் கையில் எடுக்கிறார்களோ, அவர்களை நான் சமரசம் என்று எதிர்ப்பேன். சாதியோ மதமோ எவர் கையில் பிறருக்கு எதிரான அதிகாரமாக மாறுகிறதோ, அவர்களுக்கு எதிராக போராடுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக நான் பார்க்கிறேன். அதனால் தான் என்னுடைய எதிரிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ இந்துக்கள்ல பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள்னு பிரித்து வச்சு அந்த சிறுபான்மையின மக்கள் மேலே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன தவறு நடந்தாலுமே முதல்ல அவங்கள குற்றம் சாற்றக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. இந்த முரண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, இல்ல இதை உருவாக்குறவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே இந்தியா முழுக்க இன்றைக்கு ஒரு அடையாள அரசியலினுடைய ஒரு களமாக மாறிவிட்டது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஏதாவது ஒரு அடையாளத்திற்குள் கொண்டு போய் செலுத்துவது. ரெண்டாவது, இந்த அடையாள அரசியல் என்பது இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு வழிமுறையாகவும் மாறிவிட்டது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் சாதி ரீதியாக மக்களை கட்டமைப்பது, மத ரீதியாக கட்டமைப்பது, அதற்காக திரும்ப திரும்ப சாதி மத உணர்வுகளை தூண்டுவது, சாதி மத உணர்வுகளை தங்களுடைய சாதி பெருமைகளையோ மத பெருமைகளையோ பேசுவதோடு மட்டும் அவர்கள் நிறுத்துவது கிடையாது, பிறருக்கு எதிரான ஒன்றாகவும் அதை மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றுகிற போது ஒரு தன்னியல்பாக ஒரு சமூக மோதல் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆக இன்றைய இந்தியாவினுடைய அரசியல் அதிகாரத்திற்கான போட்டி, அது ஒரு உள்ளூராட்சி தேர்தலிலிருந்து தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மனிதர்களை சாதி குழுக்களாகவும் மத குழுக்களாகவும் பிரித்து பிறகு அந்த குழுக்களை ஒருங்கிணைப்பது, இதன் வழியாக அதிகாரத்தை நோக்கி முன்னேறுவது அல்லது அதிகாரத்தோடு பேரம் பேசுவது, இதுதான் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த வெறுப்பு அரசியல் என்பது இன்றைக்கு சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் பரவிவிட்டது. இதை எதிர்கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒரு சவாலாக இருக்கிறது. உண்மையில் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் சரியாகவும் இருக்குமான்னு. திமுகவும் அதே வேலையை தானே செய்கிறாங்க. இப்போ ஓட்டு அரசியல் அப்படின்னு வரும்போது அவர்கள் தேர்தலில் நிற்கும் போது அங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ, எந்த சாதியினர் எந்த மதத்தினர் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்களில் ஒரு மெம்பரை தானே வந்து நிறுத்துறாங்க. இல்லை, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயமும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் பொதுவாக நம்முடைய தேர்தல் அரசியலில் இப்போ ஒரு விகிதாச்சார ஒரு தேர்வு முறை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை பெற்றால், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருப்பது போல இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்க முடியும் என்று. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, இந்தியாவில் என்ன நடக்கிறது? ஒரு பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொள்ளுங்கள். மோடி அவர்கள் 30% வாக்குகளை பாஜக பெறுகிறது, காங்கிரஸ் 21% வாக்குகளை பெறுகிறது நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் அறுதி பெரும்பான்மையுடன் 10% தான் வித்தியாசம். அறுதி பெரும்பான்மையுடன் மோடி பிரதமராகிறார், ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக கூட காங்கிரஸால் வர முடியவில்லை. இங்கே நீங்கள் தமிழக தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே 1% தான் வாக்கு வித்தியாசம். ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கிறது, திமுக எதிர்க்கட்சியாகிறது, வெறும் 1% வாக்கு வித்தியாசம். அப்படி என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ முறையின் காரணமாக மக்கள் எந்தெந்த குழுக்களாக எங்கெங்கு இருக்கிறார்களோ அதற்கு தகுந்ததான் ஒருத்தருடைய தேர்தல் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அதற்கேற்ப வேட்பாளர்களை நிறுத்துவது, வேட்பாளர் தேர்வுகள் என்பது இந்த தேர்தல் முறையினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம், இந்த தேர்தல் முறை வேண்டாம், அதற்கு பதிலாக விகிதாச்சார ஒரு முறையை கொண்டு வரலாம், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறதோ அதற்கு தகுந்த ஒரு பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்கட்டும். அப்படி இருக்கிற போது எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா கட்சிகளுமே இப்படி எந்தெந்த பகுதிகளிலும் எந்தெந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ அதற்கேற்ப ஒரு தேர்வை மேற்கொள்கிறார்கள். இது தேர்தல் நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இதற்கும் சாதி உணர்வுகளை தூண்டி, பிறருக்கு எதிரான சாதி வெறியை தூண்டி, அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்படி இது இரண்டையும் நாம் ஒன்றாக பார்ப்பது என்பது ஒரு தவறு. ஏனால் எல்லா கட்சிகளும் இந்தியா முழுக்க இந்த அணுகுமுறையை மேற்கொள்கின்றன. ஆனால் அவர்களுக்கும் மதவாத சாதியவாத கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் ஒரு ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். உதாரணமாக இதற்கு வேறொன்றை சொல்கிறேன். இப்பொழுது சில பேர் சொல்வார்கள், சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால்
உடனே நீங்கள் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டுகளில் சாதிப்பேரை எடுங்கள், அப்படி எடுத்துவிட்டால் அதை முதல் நீக்க முடியவில்லை, அப்புறம் என்ன சாதிப்பேரை ஒழிப்பது என்று. ஆனால் அடிப்படை என்னவென்றால், சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சான்றிதழில் சாதிப்பேர் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது, சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது மேலோட்டமாக இந்த சாதியை ஒழியணும் ஒழியணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதில் வச்சுருக்கீங்கன்னு கேட்பார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நம் ஆழமாக பார்க்க வேண்டும். சாதிய அரசியல் என்பது வேறு, தேர்தலில் சாதி செயல்படுகிற விதம் என்பது வேறு, இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம்.